அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்ல வலாத் வஸ்லம் வலா ரசூ வால அலிஹி வசாபி வசலம் அன்புள்ள சௌரலி சகோதரிகளை இன்று நாம் நோன்பு பதினஞ்சாளுக்குரிய துவா ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நேற்று நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் சொர்க்கத்தை கேட்குறது பற்றின அந்த துவாக்களை நாங்கள் பார்த்தோம் அல்லஹ் மைனியஸ் அலுக்கல் ஜன்ன ஜன்ன அவதுபிக்கனார் என்றதை பலமுறை ஓதிவர்றதை பற்றி ஹதீஸ் இருக்குது என்று நாங்கள் பார்த்தோம் அதே போன்று லோஹியஸ் அலு கவுன்னே அமீன் கவுலின் அவு அமல் அல்லது உ அமல் அதாவே சொர்க்கத்தையும் அதன் பால் சேர்த்து வைக்கக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன நடத்தை அளிக்குதோ அமல் இருக்குதோ அது எல்லாத்தையும் உன்னுடன் நான் கேட்குறேன் அவதுமிக்க من قول கவுலின் அமல் அதாவது நரக நெருப்பிலிருந்தும் அதன் பால் சேர்த்து வைக்கக்கூடிய செயல்கள் பேச்சுகள் என்பவற்றிலிருந்தும் உன்னுடன் நான் பாதுகாப்பு தருகிறேன் என்ற அந்த துவாவை நாங்கள் பார்த்தோம் அதே போல் தான் சொர்க்கத்தை கேட்குறதோடு சேர்த்து மிக முக்கியமான இன்னொன்றையும் கேட் கேட்கக்கூடியதாக அமைஞ்ச

அல்லாஹ்வே நான் உன்னிடம் உனது திரு பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கின்றேன் அல்லஹுமஸ் அலு கருக்க அல்லஹுவே நான் உன்னிடம் உனது திரு பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கின்றேன் அவதுபிக்க மின் சகத்தை கவன்னார் அதே போன்று அல்லாஹ் உனது கோபத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தஹத்து அண்டா அல்லாஹ் கோபம் க என்றால் உனது அல்லாவே உனது கோபம் கோபத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் நான் உடன் பாதுகாப்பு தர்றேன் என்ற அந்த துவா தெரிந்தானே அல்லாட பொருத்தத்தை இப்போ உனட நோக்கம் என்னெண்டா சொர்க்கத்தை அடைகிறது என்றது என்றதை விட சரியான விஷயம் வேண்டால் அல்லாட திருப்தியை பெற்றுக்கொள்வது து தான் சரியான அந்த பதில் அது சரியான அந்த நோக்கம் அது அப்போ அவங்களோட நோக்கம் என்ன நினைக்கிறேன் அல்லாட சொ திருப்தியை பெற்று அல்லாட பொருத்தத்தை பெற்று அதனோட அல்லவுக்கு எல்லாம் வழங்கக்கூடிய சுருக்கத்தை பெறுறது என்று சொல்கிறது எதிலிருந்து பாதுகாப்பு என்றால் எல்லாம் என் மேலே கோவப்பட்டுடக்கூடாது அப்படி நடந்தால் அது நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்றது தான் அது அப்போ இது சம்மந்தமாக ஆட்கள்ட இந்த வரலாற்றில் அந்த அதாவது கூட குறைய இந்த விஷயங்களை நுணுக்கமாக பார்த்த இறைநேசர்கள் என்று தமிழில் மொழிபெயர்த்தத்துக்கு அப்படியான ஆட்கள்ட வாதம் ஒன்று இருக்குது அதாவது உங்களுக்கு நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க சொர்க்கம் என்றால் அது வியாபாரிகள்ட மனோநிலை என்று சொல்லப்பட்டிருக்குது அது சரியான பதில் தான் என்று சொல்ல மாட்டேன் அப்படி சிலர் பேசுவாங்க அதாவது நீங்கள் எங்கே நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு அங்கே அதுக்கு பதிலாக சொர்க்கம் அது வியாபார மனோ நிலை என்றும் ஆனால் உண்மையிலேயே சரியான மனோநிலை என்றது எனக்கு சொர்க்கம் என்றது ரெண்டாவது விஷயம் அதை பற்றி எனக்கு அதை பற்றி விஷயம் இல்லை அவங்களோட திருப்தியை பெறுறது தான் என்ற உண்மையான நோக்கம் என்று சொல்கிறவங்க எந்திக்கிறாங்க இது எவ்வளோ தூரம் இந்த பதில் சரி என்று எனக்கு சொல்லலை அது ஏன்னா அல்லாஹூ தா அல்லாவும் குரானில் சொர்க்கத்தை தான் சொர்க்க நரகத்தை பற்றி சொல்கிறான் என்ன அப்போ ஒரு மூமின் இப்படியான நோக்கத்தோட வாழ்வான் அந்த சொர்க்கத்தை நோக்கமாக கொண்டு தான் நல்லா சொர்க்கத்தை வர்ணித்து அதுக்கு போய்டணும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுடணும்ட்டு எந்த ஒரு சூறாவை எடுத்தாலும் ஒவ்வொரு சூறாவையும் மோஸ்ட்லி இந்த சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எனவே ஒரு மூமின் அதை இலக்காக கொண்டு வாழணுன்றது தான் விஷயம் அதே போன்று மனுஷன் என்ற நிலையிலையும் அவண்ட சாதாரண இயல்ஃபும் அவன் அவன்கெப்பாசிட்டி அப்படிப்பட்டது தான் எனக்கு அல்லாட விருப்பம் தான் வேணும் சொர்க்கம் கிடைக்குதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அதை பற்றி விஷயம் இல்லை என்று பேசுகிற இதாக இருக்க தேவையில்லை அது சிலர் வரலாற்றில் சிலர் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அப்படி நாங்கள் நினைக்க தேவையில்லை சொர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழ்றதுக்கு தான் நல்லாவே குரானில் வழிகாட்டி கொண்டிருக்கிறான் எனவே நாங்கள் அதை இந்த ரெண்டு தான் அல்டிமேட் ஆகட் உலோக மைன்யஸ் அலூக்கர் உதவ உள்ளே நான் உனது திருப்பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் வேண்டுகிறேன் வவுதுபிக்க மின்சகத்துக்காக வந்தார் மேலும் உனது கோபத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டு நான் உடன் பாதுகாப்பு தர்றேன் அந்த இந்த மிக அழகான ஒரு துவாவாக இருக்குது நாங்கள் அதை பாடமாக்கி அடிக்கடி கேட்குறவங்களாக எங்களை அமைச்சு கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்